இந்த பூமியில வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே உணவுங்கிற விஷயம் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடுறது இல்ல. அதுக்காக போராட வேண்டியிருக்கும், தேடி பிடிச்சு வேட்டையாட வேண்டியிருக்கும், எதிரிகள் கிட்ட இருந்து உயிரை காப்பாத்திக்க தப்பிக்க வேண்டியிருக்கும். ஆனா அதே சமயம் சில உயிரினங்கள் காலப்போக்கில் ஆபத்தான உணவுகளையே கூட சாப்பிட்டு ஜீரணம் பண்ணக்கூடிய அளவுக்கு பரிணாம வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கும். அப்படியான சில ஆச்சரியம் தரக்கூடிய விலங்குகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஃபேட்டல் ஃபீஸ்ட். நார்த் அமெரிக்காவில் மட்டுமே வளர கார்டர் ஸ்னேக்குங்கிற இந்த வகை பாம்புகளுக்கு மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு விஷயமெல்லாம் கிடையாது. ஆனா மற்ற விஷ பாம்புகளே சாப்பிட தயங்குற நியூட்ஸ்ங்கிற விஷ பள்ளிகளை இந்த கார்டர் ஸ்னேக் பாம்புகள் அசால்ட்டா பிடிச்சு சாப்பிடும். சாலமண்டர்களை ஒரு வகையை சேர்ந்த இந்த நியூட்ஸ் பள்ளிகளுக்கு அமேசான் காடுகளில் வாழக்கூடிய விஷ தவளைகளுக்கு இருக்கிற மாதிரியே இதோட தோல் பகுதி முழுக்க விஷத்தன்மை நிறைஞ்ச உணவே தான் இருக்கும். டிடிஎக்ஸ்னு சொல்லப்படுற டெட்ரோடோடாக்சின்ங்கிற விஷயம் இந்த பள்ளியோட உடல் முழுக்கவே இருக்கும். குறிப்பா அதோட கழுத்து பகுதியில் மட்டுமே 15 மில்லிகிராம் அளவுக்கான டெட்ரோடோடாக்சின் விஷத்தை சுரந்து தயாரா வச்சிருக்கும். அதுல 1 மில்லிகிராம் பகல் நேரங்களில் சூரிய வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய சமயங்கள்ல பாம்புகள் வெளியே வரத நம்மளால பார்க்க முடியறது இல்ல. அது எங்கேயாவது மறைவான பொந்துக்குள்ளாரையும் சூரிய வெளிச்சம் படாத இடங்களையும் தான் இருக்கும். ஆனா இதுவே அதோட பாடி எதிர்பாராத விதமா ஓவர் ஹீட் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது ஸ்ட்ரெஸ் அதிகமாகி பிரெயின் ஃபங்க்ஷன்ல கோளாறு ஏற்பட்டு கன்ஃபியூஸ் ஆகும் போது அதிகமா அதுங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதனால அதோட வால் பகுதியவே தனக்கான ஒரு இரன்னு சொல்லி தப்பா நினைச்சு அதை கடிக்கவும் முழுங்கவும் ட்ரை பண்ணும். இதனால இன்ஃபெக்ஷன் ஆனாலோ இல்ல பிளட் லாஸ் ஆனாலோ அது இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். இப்படி இந்த பாம்புகளை பத்தின விஷயத்தை இப்போதான் நீங்க முதல் தடவையா கேள்விப்படுறதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மூலமா இந்த விஷயத்தை எத்தனை பேர் புதுசா கேள்விப்பட்டீங்கிறதையும் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். போன் ஈட்டிங் வல்ச்சர்ஸ். தெற்கு ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் மேற்காசிய பகுதிகளில் வாழற பியர்டட் வல்ச்சருங்கிற இந்த பிணந்தனி கழுகுகள் 70-90% வரைக்கும் எலும்புகளை தான் அது தனக்கான உணவை எடுத்துக்குமா. நாய் எலும்பு துண்டு காசப்படுற மாதிரி இந்த பிணந்தனி கழுகுகள் எலும்பு மஜ்ஜைக்காகவும் அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புக்காகவும் இறந்து போன விலங்குகளோட எலும்புகளை தான் விரும்பி சாப்பிடும். நாம் ஏற்கனவே இதை பத்தி ஒரு வீடியோல கூட பார்த்திருப்போம். கடினமான இந்த எலும்புகளை உடைக்கிறதுக்கு 500 அடி உயரம் வரைக்கும் அதை தூக்கிட்டு பறந்து அங்கிருந்து அந்த எலும்புகளை பாறைகள் மேல தூக்கி போட்டு உடைய வச்சு அப்புறம் அதை கீழே வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் இந்த கொடிய பிணந்தனி கழுகுகள். என்னதான் நாய்கள் எலும்பு கடிச்சாலும் அது எல்லா விலங்குகளுக்குமே இன்டைஜஸ்டபிளான ஒரு விஷயம் தான். ஆனா விதிவிலக்கா இந்த வல்ச்சர் கழுகுகளுக்கு இந்த எலும்புகளையே ஜீரணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அதோட வயித்துல இருக்கக்கூடிய அமிலத்தன்மையோட அளவு அதாவது pHஓட அளவு 0.7ங்கிற அளவுக்கு இருக்கும். இந்த pH அளவு பத்தி உங்களுக்கு ஸ்கூல்லயே கெமிஸ்ட்ரி படிக்கும் போது தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அப்படின்னா என்னங்கிற பேசிக்கான விஷயத்தை இப்ப சொல்றேன். அமிலத்தன்மையை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த pH லெவலை பொறுத்த வரைக்கும் 0-14 வரைக்கும் ஒரு அளவு வச்சிருப்பாங்க. இதுல 7ங்கிறது நடுநிலையானது. 7க்கு அதிகமா இருந்தா அது குறைவான அமிலத்தன்மை அறியப்படும். இதுல மனுஷங்களோட pH லெவலை பாத்தீங்கன்னா 7.35 7.45 வரைக்கும் இருக்கும். ஆனா இந்த பிணந்தனி கழுகுகளோட pH லெவல் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 0.7. அப்படின்னா யோசிச்சு பாருங்க இதோட அமிலத்தன்மை எவ்வளவு வீரியமான ஒண்ணா இருக்குன்னு. இந்த வல்ச்சர் கழுகுகள் ஒரு முழு எலும்பையே வாயில போட்டு முழுங்கினாலும் 24 மணி நேரத்துல அதை ஒரு மாவு மாதிரி கரைய வச்சிடும். இதனால தான் எவ்வளவு மோசமான இறந்து போன விலங்குகளோட உறுப்பா இருந்தாலும் இந்த பிணந்தனி கழுகுகளால அதை சாப்பிட்டு ரொம்ப ஈஸியா ஜீரணம் பண்ணவும் முடியுது. மேசிவ் மவுத்ஃபுல்ஸ். ஒரு முழு கோழி முட்டையை வாயில போட்டு முழுங்க நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா பல்லுல கடிச்சு அரைச்சு முழுங்காம அப்படியே முழுங்க முடியுமான்னு கேட்டா முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனா பாம்பு உள்ளிட்ட சில உயிரினங்களால அதை பண்ண முடியும். ஏன்னா பாம்பு மாதிரியான இந்த உயிரினங்களுக்கு விஷத்தை செலுத்த மட்டும்தான் 2 பல்லு இருக்குமே தவிர இறைய முழுங்க மட்டும் அதோட வாய்ப்பகுதி 4-5 மடங்கு வரைக்கும் ஸ்ட்ரெச்சிங் ஆகிற மாதிரி தான் ஒரு ரப்பர் மாதிரியான அமைப்போட தான் அதோட வாய் இருக்கவே செய்யும். இதுக்கு காரணம் பாம்புகளுக்கும் மனிதர்களுக்குமான தாடையில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் தான். பாம்புகளால 150 டிகிரி கோணம் வரைக்குமே கூட அதோட வாய்ப்பகுதியை எலாஸ்டிக் மாதிரி விரிக்க முடியுங்கிறது
இருக்கிறதுனால அதுங்களால தவள எலி மாதிரியான தன்னபடமும் பெரிய விஷயங்களையுமே கூட ரொம்ப ஈஸியா முழுங்கிட முடியும். இப்படி பாம்புகள் முட்டையை முழுங்கறதுக்கு வசதியா அதை உள்ள தள்ளுறதுக்கும் மூச்சு விடுறதுக்கும் கிளாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி அதோட கீழ்த்தாடை பகுதியில் இருக்கும். வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய காத்தை ஃபோர்ஸ் கொடுத்து உள்ள இழுக்கிறது மூலமா முட்டையை எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து இன்னும் வேகமா உள்ள இழுக்க முடியும். கடைசியில முட்டை உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தசைகளால் இருக்கப்பட்டு அந்த முட்டை உடைஞ்சு அந்த முட்டை அதோட வயிற்றுக்குள்ளார ஜீரணமாக ஆரம்பிக்கும். அதோட கிட்டத்தட்ட இந்த பாம்புகள் மாதிரியே தான் தவளைகளும் தன்னோட உணவை முழுசா முழுங்கித்தான் இதுவும் டைஜஸ்ட் பண்ணவும் செய்யும். பாம்புகள் மாதிரி இதுங்களால முட்டையை முழுசா முழுங்க முடியலனாலும் பூச்சிகளை கவி பிடிக்கக்கூடிய தவளைகள் அந்த இறைய உள்ளத்தல்ல பாம்புகள் எப்படி கிளாட்டிஸ்ங்கிற ஒரு உறுப்பை பயன்படுத்துவோம் அதே மாதிரி இந்த தவளைகள் என்ன பண்ணுனா தன்னோட பெரிய கண்களையே பயன்படுத்திக்கவும் செய்யும். ஒரு பெரிய இரவு ஒண்ணு அதோட வாய்க்குள்ள இருக்கும்போது அதோட ஐபால்ஸ் வச்சு அடிஷனல் ஃபோர்ஸ் கொடுத்து தான் உள்ள தள்ளிவிடும். இப்படி வாய் கண்ணுன்னு சொல்லி எல்லா உறுப்புகளையும் வச்சு இது தன்னோட உணவுகளை முழுங்கிறதுனால தான் தவளைகள் தன்னோட தோல் பகுதி மூலமாவே சுவாசிக்கவும் செய்யுது. அது மட்டும் இல்லாம இப்படி தவளைகள் விழுங்கக்கூடிய உணவுகள் ஒருவேளை அஜீரணம் ஆச்சுன்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த குடல் பகுதியும் வாய் வழியாவே வெளியே கொண்டு வந்து வாந்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான திறமையும் இந்த தவளைகளுக்கு உண்டு. இப்படி பாம்பு மற்றும் தவளைகளை பத்தின இந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்பட வச்சிருக்கும். இதுல பாம்பு தவளை மட்டுமில்ல ஆழமான கடலுக்கடியில் வாழக்கூடிய பிளாக்ஸ் ஃபாலோவர் ஃபிஷ் மாதிரியான உயிரினங்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இந்த பிளாக்ஸ் ஃபாலோவர் மீன்கள் அட்லாண்டிக் கடலுக்கடியில 4 கிலோமீட்டர் ஆழத்துல வாழக்கூடிய ஒண்ணு. இப்படி சூரிய வெளிச்சமே இல்லாத ஆழ்கடலை பொறுத்த வரைக்கும் அங்க வாழக்கூடிய சில உயிரினங்களுக்கு உணவு பற்றாக்குறைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால தான் இந்த பிளாக்ஸ் ஃபாலோவர் மீன்கள் மிகப்பெரிய தாடை அமைப்போடையும் தன்னை விடவும் பெரிய மீன்களை விழுங்கக்கூடிய அளவுக்கு பெரிய வயிற்று பகுதியவும் தகவமைப்புகளா கொண்டிருக்கும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா இப்படி தன்னை விடவும் பெரிய மீன்களை முழுங்கினதும் அதை டைஜஸ்ட் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி அது டீகம்போசிஷன் ஆகணும். இப்படி அதோட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய மீன் டீகம்போசிஷன் ஆகக்கூடிய நிலைமைக்கு வரும்போது நிறைய வாயுக்கள் உற்பத்தி பண்ணப்படுறதுனால பிளாக்ஸ் ஃபாலோவர் மீன்களோட வயிற்று பகுதி இன்னும் உப்பி போய் தண்ணியோட மேல் பகுதியை நோக்கி இழுக்கப்பட்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் மிதக்க ஆரம்பிக்கும். இதனால அதோட பாடியில பிரஷர் சேஞ்ச் ஆகி அது இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே கூட ஏற்படும். ராக் ஹார்ட் ஸ்டொமக்ஸ் ஷிப் வார்ம்ங்கிற இந்த புழுக்களை பத்தி நம்ம வீடியோஸ்ல நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்திருப்போம். கப்பல் மற்றும் படகுகளோட ஊறி போன மரத்தாலான அடிபாகத்துல ஊடுருவி அந்த மரக்கட்டைகளை சாப்பிட்டு சேதப்படுத்தக்கூடிய இந்த புழுக்கள் சமீப காலத்துல சுண்ணாம்பு பாறைகளையே சாப்பிட்டு ஜீரணம் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக வேகமா பரிணாம வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கு. சாதாரண உணவுகளே சில சமயம் மனிதர்களோட ஜீரண மண்டலத்தை பதம் பாக்குறப்போ இந்த ஷிப் வார் மாதிரியான புழுக்கள் மாதிரியான உயிரினங்களும் நெருப்பு கோழிகளும் கற்களை மட்டுமே பெரும்பாலும் சாப்பிட்டு ஜீரணம் பண்ணக்கூடியதாம இருக்கும். இந்த ஆஸ்ட்ரிச்சுன்னு அழைக்கப்படக்கூடிய தீக்கோழிகள் அது சாப்பிடக்கூடிய கற்களை ஜீரணம் பண்றதுக்குன்னு அதோட வயிற்றுல கிசார்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியை வச்சிருக்கும். ஆனா இதை விடவும் ஆச்சரியம் என்னன்னா குடலையே வெந்து போக வைக்கக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்ட கால்சியம் கார்பனேட் நிறைஞ்ச சுண்ணாம்பு பாறைகளையே குடைஞ்சு அதையும் சாப்பிட்டு அதுக்குள்ளாரையே இந்த ஷிப்பான் புழுக்கள் உயிர் வாழவும் செய்யுது. டர்டில் வைப்போ கடல் பகுதிகளில் வாழற உயிரினங்கள்ல இந்த ஆமைகளை கொஞ்சம் கியூட்டான அனிமல்னே சொல்லலாம். ஆனா இருவாழ்வி வகையை சேர்ந்த இதோட டயட்டை பாத்தீங்கன்னா ஆபத்தான ஒன்னா தான் இருக்கும். அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் மாதிரியான பகுதிகளில் வாழற ஆமைகள்லயே மிகப்பெரிய இனமான லெதர் பேக் டர்டில் பாத்தீங்கன்னா விஷம் நிறைஞ்ச ஜெல்லி ஃபிஷ் மீன்களையே பிடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இதுங்க இப்போ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுலயும் கடல் வாழ் உயிரினங்களையே கொடூரமான வசத்தை வச்சிருக்கிற பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் மீன்களையே இந்த லெதர் பேக் ஆமைகள் சர்வசாதாரணமா சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிடுமா. பொதுவா இந்த பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷோட டென்டகிள்ஸ் எல்லாமே விஷம் நிறைஞ்ச டாக்ஸின் செல்ஸால நிரம்பி இருக்கும். இதை வச்சுதான் டென்டகிள்ஸ் மாற்ற சின்ன சின்ன மீன்களை பிடிச்சு இதுங்க தனக்கான இரையாவும் மாத்திக்கும். இதுவே இதோட விஷயம் மனிதர்களை தாக்குச்சுன்னா பிளட் பிரஷர்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மரணத்தையே கூட ஏற்படுத்திடும். ஆனா வினோதமான பற்களையும் விஷத்தையே முறிக்கக்கூடிய அளவுக்கு ஜீரண மண்டலத்தையும் வச்சிருக்கக்கூடிய இந்த ஆமைகள் இந்த ஜெல்லி ஃபிஷ் மீன்களை ரொம்ப சாதாரணமான ஒண்ணா பிடிச்சு சாப்பிடவும் செய்யுது. ஸ்பைக்கி சப்பர் கடல்வாழ் உயிரினங்களையே முக்கியமான விஷம் இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல ஒண்ணுதான் இந்த சி அர்ச்சன்ஸ். ஒருமையான முட்களை கொண்ட கோள வடிவத்துல இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினமான இதை தமிழ்ல கடல் முள்ளெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷத்தன்மை கொண்ட முட்கள்னாலேயே மற்ற எந்த ஒரு பிரிடேட்டரும் அவ்வளவு சீக்கிரமா இதுங்க கிட்ட நெருங்கவே நெருங்காது. ஆனா இந்த உல்ஃபீல்களுக்கு அப்படி கிடையாது. இந்த சி அர்ச்சன்ஸ ரொம்ப ஈஸியாவே பிடிச்சு சாப்பிட்டோம். கடல்ல வாழக்கூடிய இந்த உல்ஃபீல்கள் இந்த சி அர்ச்சன்ஸ ரொம்ப ஈஸியாவே கவி பிடிச்சு வாயில போட்டு சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒன்னாவே இருக்கும். அதுக்காகவே இதோட பற்களோட அமைப்பும் ஜீரண மண்டலமும் இயற்கையாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.